கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு சமீபத்தில் இப்போ ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதில் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. இது நாள் வரைக்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு ஒரு வெற்றி போன பூமி, தமிழ்நாடுக்கிட்ட எந்த மாடலும் இல்லை, அவங்க வந்து இன்னும் பின்தங்கியே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்கல்ல, அந்த கேள்விகளுக்கு எல்லாத்திற்கும் இல்லை அவங்க சொன்ன விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே சரியான பதிலடியாக பிடிஆர் அவர்களின் உரை அமைந்தது அப்படின்றதே சொல்லலாம். ஏன்னா பிடிஆர் அவர்கள் அவர்கள் சொல்கிறதுக்கு எதிராக வந்து சொல்லலை, நீங்கள் தமிழ்நாடு சொன்னால் நான் குஜராத்தை சொல்லுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லலை. இங்கே நீங்கள் தமிழ்நாடு தானே இப்படிலாம் சொன்னீங்க, தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு டேட்டா விசா எடுத்து திருப்பி அடி நடிச்சிருக்காரு அப்படின்றதே சொல்லலாம். அவர் முதல்ல வைக்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10,000 தொழிற்சாலைகள் இருக்குது. அதாவது நீங்கள் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்கிறீங்களே, அந்த குஜராத்தில் இருக்க தொழிற்சாலைகளை விட தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலையின் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்குது அப்படின்றதான் அவர் முன்வைக்கிறது முதல்ல. ஆனால் சில பேர் வந்து அப்படியே வந்துடுவாங்க, ஏன்னா இவ்வளோ தொழிற்சாலை இருக்குல்ல, 10,000 தொழிற்சாலை இருக்குது, அப்புறம் ஏன் குஜராத் அளவுக்கு வந்து இன்கம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது அனைவருக்குமான தொழிற்சாலையாக இருக்குது, அதாவது சிறு குறு தொழிலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழிற்சாலையிலும் உட்படுத்தி 10,000 தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போ இங்கே எல்லா மாவட்டங்களையும், தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களையும் பரவலாக்கப்பட்ட, எல்லோரும் வேலைக்கு போகக்கூடிய, எல்லாரும் வளரக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளாக இங்கே இருக்குது. ஏன்னா அதில் வந்து சிறு குறு தொழிற்சாலைகள் அதுவும் வரும், அப்போ அவங்களும் வளரணும் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கான மட்டுமான தொழிற்சாலையாக இருக்குது, அப்போ ஒரு செக்டார் ஆளுங்க மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே போவாங்க. அதுதான் இதுக்கும் இதுக்குமான வித்தியாசம். அப்போ இங்கே அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு என்பது வளர்ந்து கொண்டிருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் தான் இங்கே தொழிற்சாலைகள் என்பது அனைத்து மாவட்டங்களையும் பறந்து விரிந்திருக்கு அப்படின்ற நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இன்கம் சொல்கிறீங்களா, அது இங்கே எல்லாருக்குமானதாக கிடைக்குது. இப்போ இங்கே ஒருத்தவங்க சென்னையில் ஒருத்தவங்க சம்பாரிச்சானா அதே அளவு மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ அதே அளவான ஒரு இன்கம் என்பது இருக்குது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும், அதனுடைய முதலாளிகள் பெரும் முதலாளிகளாக இருப்பாங்க, அவங்களுடைய கம்பெனி மட்டும்தான் இருக்கும், அவங்க மட்டும்தான் வளர்ந்துட்டு போவாங்க. அப்போ அது அனைவருக்குமான வளர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் நம்ம தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கும் அப்படின்றது முக்கியம். ரிசர்வ் வங்கியே வந்து சொல்லியிருக்கு தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நம்ம சொல்கிறதோட அவங்க, அதாவது ரிசர்வ் வங்கி யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை, அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்ட்டு. எதை சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்தியாவில் உள்ள 15% தொழிற்சாலை தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அத்தனை மாநிலங்களில் தமிழ்நாடு 15% தொழிற்சாலைகளை கொண்டிருக்குன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இது மட்டுமா பிடிஆர் அவர்கள் பண்ணுறார் அப்படின்ட்டு கேட்டால், இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளை அமைக்கவும் இல்லை முதல் முதலாக தொழில் தொடங்கவும் பல பேர் வந்து முன் வராங்க. அப்போ அதற்கான கூட்டம் வந்து நடக்குது, அதாவது SLBC அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே இருக்கிற வங்கிகள், இங்கே ஸ்டேட் லெவலில் இருக்கிற வங்கிகள் யாராருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் போடுவாங்க. அதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு கட்டாயம் எதுவுமே இல்லை, ஆனால் பிடிஆர் அவர்கள் அனைத்து கூட்டங்களையும் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் முக்கியமானதாக இருக்குது. அப்போ அதில் போயிட்டு எப்படி எப்படிலாம் வந்து யாராருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும், எப்படி தொழில்துறையை வந்து மேம்படுத்தலாம், எப்படி நிதித்துறையை மேம்படுத்தலாம் அப்படின்ட்டு அதில் அவர் பேசிகிட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல், அதாவது ஆட்சி பொறுப்பேற்ற கொஞ்ச காலத்துக்குள்ளாது, அதாவது ஒரு வருடம் 8 மாதத்திற்குள்ளாக இவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $10 பில்லியன் கிட்ட முதலீடு ஏற்படுத்தியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களோட இல்லை ஒன்றிய அரசோட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது அதிகம் அப்படின்றே சொல்லலாம். ஒன்றிய அரசோட எப்படி கம்பேர் பண்ணலான்னா, இங்கே மாநிலம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்கம்மை டாலர்ஸாக அமெரிக்க டாலர்ஸாக இருக்குதுன்னா அப்போ அதே அளவு அதே பர்சன்டேஜோட ஒன்றிய அரசு இருக்கணும், அது இருக்கா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை அப்படின்ட்டுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிடிஆர் அவர்கள் புதுசாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இனி வரும் காலங்களில் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்பது தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம அதிமுக அரசை எடுத்துக்கிட்டோன்னா கடந்த காலங்களில் அவங்களுடைய வேலைவாய்ப்பு சதவீதம் என்பது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றதையும் இப்போ இவர் சொல்கிறதையும் கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 20-30% மேலே போகுது அப்படின்ட்டுனே சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு பிடிஆர் அவர்கள் உறுதியளிக்கிறார் அப்படின்றதும் முக்கியமானதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிடிஆர் அவர்கள் முன்னாடி வந்து சிங்கப்பூர் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பேங்க்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வச்சு இங்கே தொழிற்சாலைகள்லையும் இல்லை நிதித்துறையிலையும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. அதற்கான முன்னெடுப்புகளும் போயிட்டு இருக்கிறதா பிடிஆர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு, அதுவும் முக்கியமானதாக படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே திமுக அரசு பொறுப்பேற்ற காலம் என்பது மிக 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 நெருக்கடியான காலம் என்பது முக்கியமானது. ஏன்னா கொரோனா முதல் அலையை விட கொரோனா 2ஆம் அலை என்பது அதிகப்படியாக இருந்துச்சு அப்படின்றே சொல்லலாம், 4-5 மடங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்றே சொல்லலாம். அப்போ அந்த டைமில் எல்லாருக்குமான நிதி பற்றாக்குறை என்பது இங்கேயும் இருந்துச்சு, எங்கே தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு. அப்போ அதை ஹேண்டில் பண்ணி வர்றதே எல்லா மாநிலக்கும் சவாலாக இருந்துச்சு. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணி வந்து ஏன்னா மருந்து, அது மட்டும் இல்லாமல்
மக்கள் உயிரை காப்பாற்றுறது அப்படி இப்படின்ட்டு அதற்கான செலவுகளே அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமில் இங்கே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்திய பற்றாக்குறையை 16,000 கோடிக்கிட்ட கம்மி பண்ணியிருக்கு அப்படின்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த அளவுக்கு பிடிஆர் அவர்களின் நிதி என்பது, நிதி மேலாண்மை என்பது சிறந்ததாக இருந்துள்ளது அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்தது. இதெல்லாம் நீங்கள் குஜராத் மாநிலத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு என்பது சிறந்து விளங்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இவர் வந்து டைரெக்டாக குஜராத்தை வந்து தாழ்த்தியோ இல்லை குஜராத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்ல, தமிழ்நாட்டில் இதுதான் இருக்குது, அப்போ உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் காமிங்க அப்படின்ற துணியில் பிடிஆர் அவர்களின் உரை என்பது அமைந்துள்ளது. நீங்கள் குஜராத் குஜராத் அப்படின்ட்டு மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய மாடலாக அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு என்பது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத பிடிஆர் அவர்கள் திரும்ப 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 அவர்களுக்கு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அறிவுரை ஊட்டி கொண்டுமே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்ததாக இருக்குது. பிடிஆரினுடைய இந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கோப்பாசி சேனலோட இணைந்திருங்கள். நம்ம கோப்பாசி சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.